பா வந்தவங்களுக்கெல்லாம் சானிடைசர் கொடுங்கப்பா. தேய்ங்க தாத்தா கையை நல்லா. தாத்தா என்ன பண்றீங்க? ஓ நோ. அட தாத்தா அது என்ன தேங்காய் எண்ணெய் இல்ல தாத்தா? என்ன தேங்காய் எண்ணெய் மாதிரி எல்லா இடத்துலையும் கை காலு தலை மூஞ்சி எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அட மக்களே பாருங்க மக்களே, இவருடைய சேஃப்டிக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அடடா எவ்வளோ சேஃப்டியாக இருந்தோம் இந்த கொரோனா நம்மளை விடாத துரத்திட்டு வருது. சரி இவரை விடுங்க, நம்ம நித்யானந்தா ஜி வந்து கொரோனாவுக்கு தீர்வு சொல்கிறாராமா. வாங்க வாங்க என்ன தீர்வு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்த சில மாதங்களில் 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடியில் உயிர்கள் பலியாகும். நன்மையை சொல்லுகின்றேன், நன்மையை சொல்லுகின்றேன். தேடிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பை. நவபாஷாண தீர்த்தத்தில் தீர்த்தமாடி செல்ல அனுமதியுங்கள். நன்றாய் கேளுங்கள் மக்களே, இந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடியோர்க்கும் அந்த தீர்த்தத்தை அருந்தியோர்க்கும் கொரோனா கொடுந்தொற்று வராது. மரணம் இல்லை, துக்கம் இல்லை. இது அறிவியல் பூர்வமாய் அனுபவபூர்வமாய் நிரூபிக்கப்படும். அதனால் கோடிக்கணக்கில் மக்கள் வரிசையில் நின்று ஆனந்த லிங்கத்தில் நித்யானந்த லிங்கத்தில் நீராடி வணங்கி நன்மை பெற்று செல்வார்கள். இந்திய நாட்டு மக்களே, உங்களால் இயன்றதை செய்திடுங்கள். உங்கள் எல்லோருக்கும் நல் பாதுகாப்பும் உண்டு, நல்லதும் உண்டு. எனை இழந்தாலும் எனை நீங்கள் மறுத்தாலும் உங்களை நான் காப்பேன், அஞ்சாதீர்கள். பிராயச்சித்தம் வேண்டுமென்றும் காப்பாற்ற வேண்டுமென்றும் கதறிய பக்தர்கள் எல்லோருக்கும் பெருங்கருணையினால் தீர்வை தந்துவிட்டேன். அன்பர்களே, பக்தர்களே, சீடர்களே, என் சொல் கேட்கும் நேர்மையான தொண்டர்களே, புயல் என புறப்படுங்கள் ஆதி கைலாசத்திற்கு. நித்யானந்தன் வடிவு தாங்கி நிஜாவதாரமாய் நான் இந்திய நாட்டில் வந்தபொழுது என்னை வைத்து வாழாத பெருங்குற்றத்திற்கு பிராயச்சித்தம் இதுவே உங்களுக்கு. இப்ப புரிகிறதா மக்களே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று? இதை யாவது செய்து, இது ஒன்றையாவது செய்து உங்களையும் காத்து கொள்ளுங்கள், நாட்டையும் காத்திடுங்கள். மக்களே, இது ஒன்றே வழி. நித்யானந்த லிங்கத்தின் எல்லைக்குள் ஆருக்கும் கொரோனா கொடுந்தொற்று தீண்டாது.